நிறைய பேருக்கு இருக்க கம்ப்ளைண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, மார்னிங் சிக்னஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, எதை சாப்பிட்டாலும் வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்குது, ஒரு நாசியேட்டிங்காகவே இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன், அந்த பேபியோடைய க்ரோத் ஆகும்போது அந்த நியூட்ரிஷன் ஸ்டோர்டு எனர்ஜி எல்லாமே குழந்தைக்காக யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அப்போது அந்த எனர்ஜி அங்கே போகும்போது நம்மளுடைய இன்டேக்கும் ஜாஸ்தியாகணும். அப்போ ஒவ்வொரு விட்டமின்ஸ் மினரல்ஸோடைய நீர் ஜாஸ்தியாகும் போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கிறது. அப்போ அதுக்காக நம்ம சாப்பிடாமலே இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக நம்ம உணவுகளை எடுத்துக்கணும். இந்த ஒவ்வொரு 3 மாதங்கள்லையும் நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலான்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன மாதிரி பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நான் ஹெவியாக வாக்கிங் போகலாமா, ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான எக்ஸசைசஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கூடாது. இந்த நேரத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸியான உடல் பயிற்சிகள், அதுவும் மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பவன முக்தாசனா சீரீஸ் 1 அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து யோகா பயிற்சிகள் கொடுக்கும், மூச்சு பயிற்சியோடு சேர்த்து, அதாவது மூச்சில் கவனத்தோடு சேர்த்து. இப்போ எக்ஸாம்பிள், கைகளை வந்து நீட்டும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும், கைகளை உள்ளே கொண்டு வரும்போது மூச்சை விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரீதிங்கோடு சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் எக்ஸசைஸை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா தாடாசனம், விரக்ஷாசனம், திரிகோணாசனம் அப்படின்ற ஆசனங்களை நம்ம இந்த 1st 3 மாதம் நம்ம வந்து கொடுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாடிசுத்தி பிராணாயாமம், அதுக்கப்புறம் கிராமரி பிராணாயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அந்த சோர்வு நீங்கிறதுக்காக அவங்களுடைய சுவாசத்தில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு இதெல்லாமே சேஞ்சஸ் தான், இது எல்லாம் நார்மல் தான், இதை நம்ம நார்மலாக எதிர்கொள்கிறது மூலயமா குழந்தையுடைய வளர்ச்சியை அதிகம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். ஸோ இது நம்ம 1st 3 மாதங்களில் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சிகள். 2-3 மாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம குழந்தையோடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். குறிப்பாக குழந்தையோடைய உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சி இந்த நேரத்தில் தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுடைய கலோரிஸும் நம்ம கவனம் செலுத்தணும், அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சியும் கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நம்ம அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, நமக்கு பிடிச்சமான நிறங்களை பார்க்குறது, கை நிறைய கண்ணாடி வளையல் போடுறது. இந்த கண்ணாடி வளையல ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்ம இந்த மாதிரி கலர் கலராக இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போடும்போது நமக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ப்ளோயிங், ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்லை குழந்தைக்கும், அந்த கலகலன்னு ஒரு சதம் கேட்கும்போது குழந்தைக்கு சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போது நமக்கு நெருங்கினவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த பாசிட்டிவான சவுண்ட் தான் வந்து அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஸோ அந்த பண்புக்கேற்ற மாதிரி அந்த நிறங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த நிறங்களை உள்வாங்கி அந்த சந்தோஷமான ஒரு பிரதிபலிப்பை அந்த குழந்தையால் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதத்தில் தான் வந்து இந்த 3 மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேர் வளகாப்பு செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான அந்த 6 சுவை உள்ள உணவுகளை வந்து கொடுப்பாங்க, ரொம்ப இஷ்டமான உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்றது அவசியம். இந்த நேரத்தில் ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, தித்திலி ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் வந்து நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை போஸ் மாதிரி. இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதோடைய ரெக்கைகளை வந்து அந்த ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இந்த ஆசனம் நம்ம பண்ணும்போது நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகி அவங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இது கூட வந்து நம்ம நாடிசுத்தி பிராணாயாமமும் பிராமரி பிராணாயாமமும் நம்ம செய்யலாம். இந்த பிராணாயாமங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தாடாசனம், அதுக்கப்புறம் திரிகோணாசனம், இதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஆசனங்கள் எல்லாமே ஒரு யோகா இயற்கை மருத்துவத்துடைய மேற்பார்வையில் தான் நம்ம பண்ணணும். இதை நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, எந்த மாதிரி இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, ஏன்னா இந்த செகண்ட் ட்ரிமஸ்டரில் நம்ம ஜானு சிரசாசனம் கூட நம்ம பண்ணலாம். இந்த ஆசனங்கள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு, அதாவது யோகா இயற்கை மருத்துவருடைய மேல் பார்வையில் நம்ம பண்ணுறது தான் நல்லது.
அடுத்த மூணு மாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு ஸ்லோ வாக்கிங் வந்து நம்ம போகலாம். குறிப்பாக சூரிய வெளிச்சத்தில் தினசரி 10 நிமிடமாவது நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லது. இது மூலயமா நமக்கு செரோட்டோனின்ற ஹார்மோனுடைய செக்ரேஷனும் கிடைக்கும், அதே கூட நமக்கு எண்டோஃபினுடைய ஹார்மோனும் அதிகரிக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நமக்கு இந்த ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இதை கழிப்பாங்க. இது கூட நமக்கு ரிலாக்ஸின்ற ஹார்மோனும் ஸ்டிமுலேட் ஆகுது. இந்த ஹார்மோன்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யோகா பயிற்சிகளும் இந்த சூரிய கதிரோடு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் போது நமக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் மூலயமா இன்னும் பல நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. குழந்தையோடைய போன் க்ரோத்தோ நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்தனிங்கோ இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சூரிய கதிர்கள் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் என்ன மாதிரி ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, தித்திலி ஆசனம், திரிகோணாசனம், தாடாசனம், வீரபத்ராசனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா பிராமரி பிரணயாமம், நாடிசுத்தி பிரணயாமம், கூட வந்து நம்ம அனுலோம் விநுலோமும் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரீதிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ப்ரீதிங், அதாவது டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன், நம்மளுடைய பிரெத்தில் கான்சன்ட்ரேஷனோடு நம்ம கொடுக்கலாம். இந்த பிரசவ காலத்தில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் குழந்தையுடைய மனநிலையும் இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே மனநிலையில் குழந்தையும் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் பிறக்கும். நன்றி, வணக்கம்.